ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நுங்கு வெட்ட தான் போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான், எங்கள் அண்ணன், எங்கள் மச்சான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் நிறையா பேர் இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா நுங்கு வெட்டினோம், ரெண்டு மூணு மரத்தில் ஏறி வெட்டினோம். நேற்று பார்த்தீங்கன்னா சாட்டர்டே லீவ் தானா, வீட்டில் எதுவும் ஒர்க் இல்லை, அதிகமாக எதுவும் ஒர்க் இல்லையா, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நுங்கு வெட்டலான்னு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி போயிட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நுங்கு மரம் இருக்கும், ஈஸியாக நம்ம வந்து அதிகமாக வெட்டி சாப்பிடலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சொல்லு மச்சான், வாங்க நுங்கு மரத்துக்கு போய் நுங்கு வெட்டலாம். நுங்கு வெட்ட போகிறீங்களா? வாங்க நுங்கு மரத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆ சரி ஓகே, நுங்கு மரத்தை பார்ப்போம். என்னங்க டைலாக்கு? ஆ இந்த தான் இருக்குது மக்களே, பார்த்தீங்கன்னா மாமரத்தோடு சேர்ந்ததாக இருக்குது அந்த நுங்கு மரம். இந்த மரத்தில் தான் நம்ம ஏறி வெட்ட போகிறோம். நம்ம மேலே ஏறி லொக்கேஷனை காட்டலாம். சரி ஓகே, அப்படியே மாங்காவும் பத்தலைன்னா பறிச்சிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்கோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் தான் போய் ஏறி வெட்டினோம். இன்றைக்கி வந்து என் மச்சான் எல்லோரும் நிறையா வந்துருக்குறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மரத்தில் ஏறி நொங்கு வெட்டிடலாம். மேலே ஏறினதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம். கீழேருந்து ஏறுறதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் பார்த்துக்கலாம். சரி ஓகே, வா வீடியோ எடுக்கலாமா? ஹாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பனைமரத்தில் ஏறியாச்சு. ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலையிலலாம் நிறையா தூசி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பனைமரத்தில் அடியில் பார்த்தீங்கன்னா பட்டை தோகை, அந்த பனத்தோகை கற்காமட்டன்னு சொல்லுவாங்க, அந்த மட்டை பார்த்தீங்கன்னா பட்டுப்போய் இருந்துச்சு. அது வந்து அதை பிடிச்சோம்னா ஈஸியாக உருவிட்டு கீழே விழுந்துருவோம். அதனால் அதை சுத்தம் பண்ணிவிட்டு ஏறி வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு, செம்மையாக காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப சவுண்டாக இறைச்சலாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மியூட் போட்டுவிட்டு நம்ம வீட்டில் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சரி ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா மரத்தில் ஏறிட்டோம். மரத்தில் ஏறினதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கற்காமட்டையில் இருக்க அந்த கருப்பு கலர் லேயர், நான் சொன்னேன்ல அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த கற்காமட்டையில் இருக்க அந்த கருப்பு கலரில் ஷார்ப்பாக இருக்கிற அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா செதுக்கிடணும். நான் மரத்தில் ஏறினதும் அதை தான் முதல்ல செதுக்கிட்டேன், நீங்களே பாருங்கள். அதை செதுக்கினா தான் நம்ம வந்து கை பிடிக்கிறப்ப கிரிப்பாக இருக்கும், நம்ம கையில் வந்து க்ராச் ஆகாமல் இருக்கும். இன்னொரு மரத்தில் ஏறியிருந்தேன், அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் க்ராச் ஆயிடுச்சு. க்ராச் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கிழிச்சிருச்சு, பிளட் வர அளவுக்கு கொஞ்சம் கிழிச்சிருச்சு. சரி ஓகே பரவாயில்ல, மரத்தில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில பல அடிகள் விழதான் செய்யும், பரவாயில்ல. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ், நம்ம மரத்தில் ஏறுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் கீழே என் மச்சனாக வந்துட்டு வெட்டி போகிறான்ட்டு கத்திட்டு கிடந்தாங்க, செமக்காமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நமக்கு வந்து தென்னை மரம் பாருங்கள், மாமரம் இருந்துச்சு. மாமரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தேர்ந்த மாங்காவாக நிறையா இருந்துச்சு. நம்ம மச்சான்கிட்ட கேட்டேன் மாங்காய் தேவைப்படுமான்ட்டு, சரி பறிச்சு போடுங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு வச்சுக்கலான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம வந்து மாங்காய் மரத்தில் ஏறி கொஞ்சம் சில பல மாங்காயை பார்த்திங்கன்னா பறிச்சு போட்டிருக்கோம். சுற்றி நிறையா மரம், நிறையா மாங்காய் மக்களை நல்லா தேறி போன மாங்காவாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து மாங்காவை வந்து ஒரு நாள் எப்படி ஃப்ரை பண்ணுறது, ஃப்ரைனா அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மாங்காய் உடச்சி உப்பு வச்சு சாப்பிடுவாங்க, அது நம்ம வந்து ஒரு நாள் வீடியோ போடலாம். சரி ஓகே, அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மச்சான் வந்து ரொம்ப நேரமாக மரத்துக்கு மேலே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேனா, என்ன மச்சான் பண்ணிகிட்ருக்கேன், நொங்கு வெட்டி போடும் மச்சான், எவ்வளோ நேரம் தான் கீழே நிற்கிறேன்ட்டு காமெடி பண்ணிட்டுருந்தாங்க. சரி ஓகே மச்சான், கோவப்படாத, நொங்கு வெட்டி போட்டுறேன், இந்த வீடியோ கட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நம்ம வீடியோ கட் பண்ணிட்டு ஒரு நொங்கு வெட்டுறதை மட்டும் காட்டிட்டு வீடியோ கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மரத்தில் ஏறி இருப்போம், அந்த மாதிரி ஒரு மூணு மரத்தில் ஏறி இருப்போம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மரத்தில் ஏறியாச்சு, இப்போ நொங்கு வெட்ட போகிறோம். நல்லா பார்த்துங்க, கொலையை பார்த்துங்க, செம்மையாக இருக்குது. மரத்தையும் வெட்டுறேன்னு பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக வெட்டணும், இதுதான் முக்கியமான விஷயம். மரப வேற நல்லா பல பலன் இருக்குது. சரி ஓகே வெட்டிடலாமா? ஓகே வெட்டிடலாம். ஒத்த கையில் வெட்டினா அதனால் ஒழுங்காக வெட்ட முடியல, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொலையை வெட்டியாச்சு, அந்த போய் விழுந்துருச்சு. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து வெட்டியிருக்கோம், கொலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கொலையும் வெட்டி விட வேண்டியதான். இதுக்கு மேலே வெட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வெட்டணும், அதனால் வந்து வீடியோ ஆஃப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே போய்த்துட்டு வீடியோ எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இன்னொரு மரம், இது வந்து வேறு மரம் மக்களே, அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டின நொங்கெல்லாம் கொஞ்சம் முத்திருச்சு. முத்திருச்சுன்னா கொஞ்சம் தேர்ன நொங்கு, அதை சாப்பிட முடியாது, சாப்பிட்டோம்னா வயிறு வலி வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் ஏற்றின நொங்கு பார்த்திங்கன்னா அங்கேயே போட்டுட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நொங்கு வேறு லெவல். சுற்றியும் நம்ம வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரம், பனை மரம் நிறையா இருக்கும், எல்லாத்துலேயும் நொங்கு அதிகமாக இருக்கும். சில பேர் தான் பார்த்தீங்கன்னா அதை ஏறி வெட்டியிருப்பாங்க, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து அதிகமாக வெட்ட மாட்டாங்க. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம நிறையா நொங்கு இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த நொங்கு செம்மையாக இருக்கும்
போகணும்னு நினச்சிட்டு மரத்தில் ஏறி வெட்டினோம். மரத்தில் ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த நோங்கும் பார்த்திங்கன்னா முத்தி போயிருச்சு. இந்த நோங்கு வெட்டும் போது பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா வயலில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எங்கள் வில்லேஜில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு பக்கம்தான், கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகணும். ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுவாங்க. தஞ்சாவூரை பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற தஞ்சாவூர் தான், தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா நெற்கலைங்கன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக விவசாயம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. செம்மையாக இருக்கிறா வேறு லெவல் கிளைமேட்டு, நல்லா காற்று ஜிலி ஜிலின்னு அடிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நொங்கு வெட்டி போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மரத்தில் இருக்க நொங்கு முத்திருச்சு. தேர்ண நொங்காக இருந்தனால சாப்பிட முடியாது. அந்த தேர்ண நொங்கை சாப்பிட்டோம்னா பார்த்திங்கன்னா வயிறு வலி வந்துடும், அதனால் அதையும் சாப்பிடலை. பார்த்திங்கன்னா நம்ம இந்த மரத்தில் ஏறி நொங்கு வெட்டுறதை பார்த்துட்டு கஸ்டமர் நிறையா பேர் வந்துட்டாங்க. அந்த வயலில் வந்து வேறு ஒர்க் பண்ணிட்டு இருந்த நிறையா பேர் வந்து நொங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், செம்ம காமனே இருந்துச்சு. முத்துன நொங்கெல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து இந்த நொங்கை வெட்டினதெல்லாம் அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வேறு மரத்துக்கு போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கொலை வெட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தில் நொங்கு வெட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் வந்துருச்சு. இந்த மரத்தோட ஓனர், இந்த வயலோட ஓனர் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. நம்ம நொங்கு வெட்டுறதை பார்த்துட்டு வயலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நாலு பேர் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் சத்தம் கெட்டதும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் மரத்தில் நீங்கள் இப்படி ஏறினீங்க அப்படின்னு சின்ன பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்துச்சு. கீழே அண்ணன் தான் பேசி சமாளிச்சுட்டு இருந்தார். சரி ஓகே, ஏறினது ஏறிட்டீங்க, வெட்டுற நொங்க பாதி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு மரத்து மேலே ஏறி அதை வெட்டி போகிறது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த தொகையெல்லாம் கிளிக்கும், சில பல வேலைகள் இருக்குது. இதில் பாதியை கொடுங்க அப்படின்னு சொன்னது செம டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் சொல்கிறாரு, முத்துன நொங்கு, முத்துன நொங்கனா சொன்னால அது தேறி போன நொங்கு, அது சாப்பிட முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டின ரெண்டு மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நொங்கு பார்த்திங்கன்னா தேறி போயிடுச்சு. அதனால் என் மச்சான் வந்து மச்சான் நொங்கு முத்தி போயிடுச்சு, அதனால் வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே, ஏறினதான் ஏறிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு கொலையை வெட்டி அந்த ஓனர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். நீங்களே சாப்பிடுங்க, முத்துன நொங்கை நீங்களே சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். செம கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மரத்தில் ஏறணும். இந்த மரம் பார்த்திங்கன்னா என் மச்சான் தான் ஏறி வெட்டினார். ஏன்னா நான் ஒரு மூணு மரத்தில் ஏறிட்டேன், கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மச்சான் தான் ஏறி வெட்டினார். இந்த மரத்தில் வெட்டின நொங்கு தான் மக்களை வேறு லெவலில் இருந்துச்சு, நல்ல நொங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பட்டையை போட்டாச்சு, ஒரு ஏழு எட்டு கொலை வெட்டினா மக்களை நீங்களே பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த நொங்கு மட்டும்தான் செம்ம நல்ல ஒரு மூணு ஃபோனையும் பாருங்கள், நல்ல நல்ல நொங்காக பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒரு நாலஞ்சு மரம் கஷ்டப்பட்டு ஏறி வெட்டினதுக்கு இந்த மரத்தில் தான் நம்ம வந்து திருப்தியாக சாப்பிட்டோம். கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு கொடுக்குறாங்க வேறு. இங்கே திரும்படா, இங்கே திரும்பி தின்னு, இப்போ தின்னு. இவர் யாருன்னு முன்னாடி தெரிஞ்சு சொல்ல வீடியோ அடிக்கிற வீடியோ உரியானே மச்சான் மாமியா வெட்டிட்டு வரணியா மச்சான், கற்கா மட்டும்லாம் பிடிச்சி வெட்டி விட்ரு மச்சான். யார் விட்டு மரம் எடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நொங்கு வெட்டி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நிறையா நொங்கு வெட்டியாச்சு. தலைவரை பாருங்கள், ஹனுமான் மாதிரி உட்காந்துருக்குறாரு. சூப்பர்ஸ் கொடுத்துட்டு நொங்கு வெட்டியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுல வீடியோ காட்ட முடியாது, ஏன்னா கண்ட மணிக்கு சாப்பிடலாம் பைத்தியக்காரன். ஓகேவா? சரி ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டு வெறும் நொங்கா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். வெறும் நொங்கா? ஆமாம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது 381 கேமர் ஸ்டார்ட் ஆகும். சூப்பர் இருக்குன்னு வைக்கோ ஒளி வேற லெவல். கையில கீழே வெட்டியாத என்ன முத்துனதான அது அவங்களுக்கு அப்படியே போட்டபடி அவங்களுக்கு கொடுத்தது முத்துனதுன்னு நினைக்கிறேன். அது முத்துனதான், அதனால தானே அதை வெட்டாரா வெட்டினா கண்டுபிடிச்சி போடுவாங்க. அது வெட்டாதான்னு சொன்னேன். மனசு நினைச்சிருந்தேன் என் அத்தையை கொடுத்துட்டு முத்தலா கொடுத்துட்டேன். அதெல்லாம் உனக்கு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டீங்களடா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு 4 மரத்துக்கு அப்புறம் இந்த மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நல்ல நுங்கு வெட்டி சாப்பிட போகிறோம். எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கோம், சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வெறுணவங்க காட்டலான்னு நினச்சேன், அதெல்லாம் காட்ட வேண்டாம்ட்டு வீடியோ தோட முடிச்சுக்கலாம்னு நினச்சிட்டேன். சரி ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நுங்கு மரம் நிறையா கிடைக்கும், நிறையா சாப்பிட்லாம். சிட்டியில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.